हलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम जोमामा समयल नाम इनकी जोमामा समयल ना समक्के पोरोम पाता ओरे मनसेटी समयल दांगा ओरे मनसेटी ला इनकी नम्मा मध्यान डिनर नम्मा वीटला एन्ना एन्ना सेयरोमो अदलाती ओरे चट्टी ला नम्मा चट्टी चट्टी सेंजी मुडिक्रा अदु एप्पडी सेयलानु सोल्ली वांगा पाक्कलाम नाम इनकी सेय्य पोरदु परुप्पु कडंजी रसम उरुला किळंगु कीरे मुट्टा अवलोदांगा वांगा नम्मा इदु एप्पडी सेयलानु सोल्ली पाक्कलाम अडुप्पुला सट्टी वच्चिट्टेन पारुंगा परुप्पु कळुवि ऊर वच्चि एडुत्तु वच्चिरुक्केन ओरु काल किलो तोवरम परुप्पु एडुत्तु वच्चिरुक्केन परुप कड़े मंज तूल पटर और स्पून मंज तूल और अरे स्पून और स्पून सीरक तूल अरे स्पून मंज तूल और वंगयम परिये वंगयम वटी वचर ना परुप कड़े इतना मसाला नम ती से वेग वचरल परुप वेगान ती सेकल त नमक परप कड़ी रसम वो तर ना रस सेप परप वो नम्बर गटिया कड़व इन परप ना वंद वरटो पारें परप ना वेग वो वह मंज तूल सीरक तूल वंगयम कड़े वेग वो पार ना कुछ वंदिरची स्टेज नाम आफ पड़ेल आफ पड़े तं ना वड़ी नम्बर वो रसकल पारें परप नम्बर रस वड़ी एड़ता परप ते कस पुल करे ऊतीटे को कपल वचर काटे पारें परप ना कुलिए वंदी कड़ा उप सेक नमक मतलब नम कड़ा इले रउंड करंटी नम इोल कड़ा ऐसा परप ना कुलिए वंदी मत कड़े अवश्यम अंदर ना वंदी ना नमक इधर ताली कुरल आगे परप कड़ रस ना परप ना ताली के परप कड़ी अद्क ताली कुरल सटी अड़प वे कुछ एन पटर और अरे स्पून कड़ी पटक और कईपुरी वटने वंगयम पटक करवेपिल नसुक ना पूंड वो चिना पूंड और रे पूंड वो नसुक वचर अंत पूंड सेक நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கறேன் இந்த பல் பாருங்க தாளிப்பு நல்லா செவந்து ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம நம்ம கடஞ்ச பருப்புல அள்ளி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் परुप कड़ी असम रस पाते और अरे स्पून धनिया और अरे स्पून सीरक और स्पून मिगे रे पल रे पूंड पटर और मूणु पच मिगक करवेपिल वांगा इंब वो परुप कड़ी रस परुप कड़ी रसम रसम अल्लोम परुप रसम इन ऐसा नम पर्प ऊती नम से अब सटी वे सटी परुप कड़ी ताली सटी एण पटर कड़ग पटर कांज मिग कड़क अत नम्बर रस उचर मिगु सीरक धनिया करवे पच मिगक कई पेसेज अत ना कई पेसेज रे तक वे तक तक सेक रस और कईपी को सेक और अरे स्पून मंज तूल सेक अत ना वड़ वे परप वड़पे वड़ वे परप तन सेक रसर एलुम अल्वक पुल करे वे अंत रसते तन सेक पुल तन सेक अवलोदा सूपरान परप रसम सूपर रेडी आ பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க பருப்பு ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கொதி வர கூடாது ரசம் கொதி வந்தா நல்லா இருக்காது இந்த மாதிரி நூறா கூட்டி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிரணும் அப்பதான் ரசம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நல்லா நூறா கூட்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ரசத்தை வந்து இறக்கிக்கலாம்
அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு தாளிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பேபி பொட்டேட்டோ இந்த மாதிரி குட்டி குட்டி உருளைக்கிழங்கு இது போல பாருங்க குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வாங்கி அவிச்சிட்டு இது தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி அவிச்சிட்டு இப்ப கூட தோல் எடுத்தோம்னா இது வந்துரும். இது போல தோல் எடுத்துட்டு தான் உரிச்சு வச்சிருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு. வாங்க சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் போட்டாச்சு கடுகு போடலாம். கடுகு வெடிக்குது சும்மா கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வாங்க பேபி பொட்டேட்டோ பொரியலுக்கு நம்ம கடுகு உளுந்து போட்டுட்டோம் வெங்காயம் போட்டுட்டோம். அடுத்து ஒரு பொடி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வாங்க அடுத்து நம்ம தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன். அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து நம்ம அவிச்சு உரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வாங்க பேபி பொட்டேட்டோ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து தான் நம்ம முட்டை மசாலா நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க. அடுத்து தான் நம்ம முட்டை மசாலா பண்ண போறோம். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வலிச்சு அதே சட்டி தான் ஒரே மண் சட்டி சமையலுங்கிறனால நம்ம அது கழுவ தேவையில்லை. அதே மசாலா தான் நம்ம அதுக்கும் போட போறோம் கிட்டத்தட்ட. அதனால நம்ம போடல. வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்துருச்சு. வாங்க அடுத்து தான் நம்ம கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பாருங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த வெங்காயத்துல சேர்ந்துருச்சு பாருங்க. தட்டியில இருந்த மசாலாலாம் அப்படியே வெங்காயத்துல சேர்ந்துருச்சு. அடுத்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அவிச்சு உரிச்சு வச்சிருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். அம்மா அரை மூடி லெமன் புளிச்சுக்கலாம். டேஸ்ட்டுக்கு அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையில் லெமன் புளியும் போது அந்த உரப்பு புளிப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தான் இந்த சட்டியிலே நம்ம கீரை பொரியல் செஞ்சிடலாம். வாங்க அடுத்து தான் கீரை பொரியல். நம்ம அடுப்பில் சட்டி வச்சாச்சு எண்ணெய் போட்டாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். வாங்க வெங்காயம் வந்து கீரைக்கு ரொம்ப வதங்கக்கூடாது. அரை வேக்காடு தான் வதங்கணும். இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம். கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீரை தாளிக்கும் போது சட்டி ஃபுல்லாக இருந்துச்சு. அரைக்கீரை எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து ரொம்ப கொஞ்சமாக சுருங்கிருச்சு. அவ்வளோதான் நம்ம கீரை போய் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரே சட்டியில் வந்து நம்ம சமையலை முடிச்சுருவோம். பாத்திரம் ரொம்ப உழுகாமல் இந்த ஒரே சட்டியில் வந்து சாப்பாடும் சீக்கிரமாகவும் ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்கான முறையில் நம்ம சமையல் மட்டும் முடிச்சுட்டோம். வேறு மனசட்டிங்கனால சீக்கிரமாக சமையல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பரான சுவையான பருப்பு கடைஞ்சி ரசம், கீரை பொரியல், முட்டை மசாலா, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரசம் இது வந்து பருப்பு ரசம், அதை அரைக்கீரை பொரியல், முட்டை மசாலா, பருப்பு கடைஞ்சது, பேபி பொட்டேட்டோ, அவ்வளோதான் ரைஸ். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரே சட்டியில் மண் சட்டியில் செய்யுங்க. ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. உங்களுக்கு வேலை மிச்சம், பாத்திரம் கழுவுற வேலை மிச்சம், நிறைய பாத்திரம் விழுகாது. நிறைய நம்ம சமைக்கும் போது ஒரே பாத்திரத்தில் செய்யும் போது இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.